அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் இல்லைங்களா, ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ரைட். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை சார் சொல்லித்தர்றேன். இங்கே பாருங்கள், ஏ பேபி கிரைஸ் ஆன் சீயிங் எ டாக் அண்ட் தி கிரை இஸ் டிடெக்டட் அட் எ டிஸ்டன்ஸ் 3 meters such that the intensity of sound at this distance is 10⁻²⁻ watts per meter square. Okay, 10⁻²⁻ watts per meter square. Calculate the intensity of the baby's cry at a distance 6 centimeters. Okay, தமிழில் பார்த்துட்டு அதுக்கு அர்த்தம் சொல்லலாம். நாயை பார்த்து அழும் குழந்தையின் அழுகுரலை 3 meters தொலைவிலிருந்து கேட்கும் பொழுது ஒளிச்செறிவு 10⁻²⁻ watts per meter square. குழந்தையின் அழுகுரலை 6 meters தொலைவிலிருந்து கேட்கும் பொழுது ஒளிச்செறிவு எவ்வளவாக இருக்கும், ரைட். இதான் பிள்ளைகளா கேள்வி. இதுக்கு நம்ம இந்த இன்வர்ஸ் ஸ்கொயர் லா பத்தி புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இன்வர்ஸ் ஸ்கொயர் லா என்ன என்ன கேட்டீங்கன்னா, சி, அதாவது இயற்கையில எல்லாத்துக்கும் இந்த பண்பு இருக்கு. இப்போ இந்த இந்த இடத்துல இருந்து சத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சத்தம் 4 பக்கமும் 8 திசையிலையும் பரவும், மேலே கீழே லெஃப்ட் ரைட்டு வலது எழுதெல்லாம். அப்போ இதுலேருந்து வரக்கூடிய ஆற்றல் என்னாகும் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கணமும், சரி, நீங்கள் ஒரு ஒரு ஸ்பியர் ஸ்பியரை மனசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய பரப்பளவு வந்து 4πr². அந்த 4πr² தான் எல்லாமே சத்தம் வெளியே வரும். அப்போ ஃபஸ்ட்டு 4πr², அடுத்து ஆர் கூடும், சரி, 4πr1², அடுத்து அது சத்தம் எதுக்கு பிரியும் அந்த ஏரியா எப்படி ஆகும், r2, 1/4πr²². இப்போ என்ன பிள்ளைய புரிஞ்சுக்கணும்னா, ரைட், இது அப்படியே வெளியில் வர 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 அதனுடைய இன்டென்சிட்டி எப்படி குறையும் கேட்டிங்கன்னா, அதனுடைய டிஸ்டன்ஸ் ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலாக குறையும், ரைட். அதனால் என்ன சொல்லுவோன்னா, இன்டென்சிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இது உங்களுக்கு புரியுது அப்படிங்களா? இது இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இதாக உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஃபோர்ஸ் எப்படி தான் இருக்கும், இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r² தான். நீங்கள் லைட் எடுத்துக்கிட்டாலும் லைட்டோட இன்டென்சிட்டி எப்படி தான் இருக்கும், இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r² தான். நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டால் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r² தான். இது எல்லாத்துக்கும் இதான் காரணம், ரைட். ஏன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து என்டையர் ஸ்பேஸில் என்ன செய்யுது, அது பிரியக்கூடிய தன்மையில் ஒன்னொன்றும் அதனுடைய, நீங்கள் ஒரு பால் மாதிரி கற்பனை பண்ணுறீங்க இல்லையா, அந்த பாலுடைய பரப்பளவு வழியாக வெளியே வருது. ஸோ பரப்பளவு எது எப்படி இருக்கும், அது ப்ரொபோர்ஷனல் டு r இல்லை, ஏன்னா பரப்பளவுக்கான எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் 4πr², சரிங்களா. அப்போ போக 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 இந்த 4πr² அந்த இன்டென்சிட்டி குறைக்கப்படும், ரைட். 4π கான்ஸ்டன்ட், ஸோ r². ஸோ நம்ம இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இங்கே சுலபமாக நம்ம எழுதிடலாம், IS ப்ரொபோர்ஷனல் டு 1/r², அதாவது IS இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r². தென் அப்போ இது நம்ம எழுதிடலாம், I1/I2 இஸ் ஈக்குவல் டு r² / r1². ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய செஞ்சதுனால இந்த ஸ்டெப்ஸ் தனியாக எழுத வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். பிள்ளைகளுக்கு இந்த புரிதல் இருந்தால் இதெல்லாம் ரொம்ப சுலபமான விஷயம். நமக்கு I2 கேட்குறாங்க, I2ங்கிறது 6 meters தூரத்திலிருந்து என்ன சத்தங்கிறது, ரைட். r1ங்கிறது 3 meters, r2ங்கிறது 6 meters, I1ங்கிறது கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10⁻²⁻ வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ I2 இஸ் ஈக்குவல் டு I1 × r1² / r2² வேல்யூவை பிளக் இன் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஆன்சர் 0.25 × 10⁻²⁻ வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். சுலபமாக செய்திட முடியும், ரைட். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் பிள்ளைங்களா. இது இது வந்து ஃபிசிக்ஸோடைய ஒரு இயற்கையான விதி, இதை பிள்ளைக புரிஞ்சுக்கோங்க. சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.